தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை செல்வபுரத்தில் சபரிமலை செல்வதற்காக இருமுடி கட்டும் நிகழ்ச்சி நடந்தது. 55 ஆண்டுகளாக ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த ஆண்டு அடிவாரத்தில் இருக்கும் குளத்துப்புழை கோயிலுக்கு செல்ல முடிவெடுத்துள்ளனர். சபரிமலையில் இந்த ஆண்டு அதிகப்படியான கூட்டத்தால் பக்தர்கள் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றனர். இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகின்றனர். அவர்கள் நிம்மதியாக தரிசனம் செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். ஐயப்ப பக்தர்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அந்த போகிறதுல அங்கே என்னன்னா தண்ணி கிடைக்கல. மலை மேலே ஷெட்டு போட்டிருந்தாலும் இப்போ திருப்பதியில் ஷெட்டு போட்டிருந்தால் பிளைனாக இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கலாம். இது வந்து அப் அண்ட் டவுனாக இருக்குது. அந்த இடத்துல போட்டு அந்த இடத்துல அத்தனை பேத்தையும் நிறுத்தி ஒரு அப்பில் கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டங்கிறத விட உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். அதனால் ஐயப்பன் கோயில் வந்து சபரிமலையில் மட்டுமே இல்லை, அது இல்லாமல் 5 கோயில் இருக்குது. 5 கோயில்னா ஆரியங்காவு, குளத்துப்புழை, அச்சங்கோவில், சொரிமுத்தையனார் கோவில். இந்த 5 கோயில் தர்மசாஸ்தா, அதான் எரிமேலி. இங்கே எல்லாம் வணங்கினாலும் ஐயப்பனை வணங்கினதுக்கு சமந்தான். அங்கே தான் சபரிமலை தான் போய் இறங்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒரு சிலர் என்னன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய சிரமத்தை அனுசரித்து வேறு கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ நாங்களும் இங்கே வந்து வருஷா வருஷம் ஒரு 150 பேர் போவோம். இந்த வருஷம் 50 பேர் போகிறோம். 50 பேர் போனாலும் சபரிமலை போகலை. சபரிமலையை நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு குளத்துப்புழைங்கக்கூடிய அந்த ஐயப்பன் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதுக்கு நாங்கள்லாம் முடிவு பண்ணி நிறைய வருது. வர்றதை பார்த்தாக்கா எங்களுக்கு பயமாக இருக்குது. இங்கே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறோம். காரணம் நாங்கள் வந்து குழந்தைய குட்டி பெண்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே பெண்களுக்கும் சௌகரியம் இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது அப் அண்ட் டவுனில் கொண்டு போய் நிறுத்தினாங்கனாக்கா இது சாதாரணமாக இருந்தால் நின்றுக்கலாம். தலையில் இருமுடி, அது போக சைடில் ஒரு சைடு பேகு, இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கல, அப்படின்னா பரிதாபம் அல்லவா? தண்ணிதானத்தில் கூட்டம் இல்லை, எரிமேலியில் கூட்டம் இல்லை, பம்பையில் கூட்டம் இல்லை. ஆனால் மலை ஏறுறோம் பாருங்கள், அந்த அப்பாச்சி மேடு நீலிமலைங்கிற இடத்துல மட்டுமே கூட்டத்தை காமிச்சு கூட்டத்தை நெரிச்சு பண்ணுற மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. நாங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறோன்னா ஐயப்பனை வந்து கண்ணில் பார்க்குறதுங்கிறது வேறு. கண்ணில் பார்க்குறது அது படைக்கோவில், படைத்த கோவில். யார் அவங்க? கேரளா கவர்மெண்ட்டுன்னு சொல்ல, பந்தளராஜனால் படைக்கப்பட்ட கோவில். திருக்கோவில் என்பது தன்னுடைய உள்ளத்தில் இருக்குது. அந்த திருக்கோவிலில் ஐயப்பனை பாருங்கள், அங்கே போய் அந்த கூட்டுற நெரிசலில் பார்க்க வேண்டாங்கிறது இப்போ எங்களுடைய ஒரு இது. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவாயிருக்குங்கிறது தான் நிஜம். அது அரசியல் சூழ்நிலையா இல்லை வந்து தேவஸ்தான சூழ்நிலை, ட்ரஸ்ட் சூழ்நிலையாங்கிறது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இங்கே டைம் கிடையாது. பட் ஆனால் இந்த சமயத்தில் வந்து இந்த கல்ச்சர், ஹிந்துத்துவா கல்ச்சருங்கிறது வந்து சபரிமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துத்துவா கல்ச்சர் வந்து ரொம்ப நாளாக வருஷக்கணக்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இன்றைக்கி குழந்தைங்களை அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க வீட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து என் பையனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் பயப்படுறேன் நான். ஸோ இந்த கல்ச்சர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுமே பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரணும். கேரளா ஸ்டேட் மட்டுமே அவங்க போலீஸு, அவங்க நிர்வாகம், அவங்க ட்ரஸ்ட்டு, அவங்களோட கட்டமைப்பு மட்டுமே இது வந்து காப்பாற்ற முடியாது இந்த சிச்சுவேஷனை வந்து. இந்த சிச்சுவேஷனை காப்பாற்றணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்தலத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்து அவங்களும் வந்து இதோட உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கூட தாங்குற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா 80,000-70,000 தான் ஈஸியாக அது இருக்குது. ஆனால் வந்து இந்த 80,000 வந்து அங்கே ஆர்டிஃபிஷியலாக வந்து ரொம்ப பெரிய க்ரௌடாக காமிச்சு ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. இந்த அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணுறனால வந்து எங்கள் மாதிரி ஒரு ஹிந்து பீப்புள் வந்து நாங்கள் வந்து இந்த வழிபடுற இது வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்குள்ளே இந்த கல்ச்சர் கம்மியாயிருமோன்னு பயமாக இருக்குது. நாளைக்கு வந்து இப்போ நான் வந்து எங்கள் குருசாமி, எங்கள் அப்பாவில் இந்த கல்ச்சர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இந்த ஹிந்துத்வா, இந்த சுவாமி, இந்த குரு, இந்த ஐயப்பனெல்லாம். இப்போ நான் வந்து என் பையனுக்கு எப்படி சொல்லித்தருவேன் நான்? இது எந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இது வந்து ஒரு தேசிய ஒரு இஷ்யூவாக ஆக்கினா மட்டும்தான் இது வந்து இதுக்கு தீர்வு கிடைக்கும். நம்ம சபரிமலை வந்து 2 லட்சம் இல்லை, 3 லட்சம் பேர் இருந்தால் கூட அது தாங்கும் அது. ஆனால் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம்.